ஐம்பது காலங்களில் 20 நாடுகள்ல தான் இருந்தது. இன்று 120 நாடுகளிலே இந்த நோய் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 7C-யை நாமும் கடைபிடிக்க வேண்டும். இது ஒரு டிராமா இல்லை, இது ஒரு வகுப்பறையில் விஜய் டிவியில் போட்டு கொடுத்த 7C கிடையாது. இது நான் உருவாக்கிய 7C, 7 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே, 7 கட்டளைகள். தமிழில் என்ன சொல்றது? 7 கட்டளைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த 7 கட்டளைகள் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் கிளீனிங். எப்படி கிளீன் பண்ணோம்? தேங்காய் பஞ்சு வச்சு, இது வச்சிருக்கலையா முட்டை, அந்த முட்டையெல்லாம் இல்லாத அளவுக்கு தேய்ச்சி கிளீன் பண்ணணும். அப்படி தேய்ச்சி கிளீன் பண்ணலைன்னா, நீ தண்ணியை மாத்திரம் மாறி மாறி தண்ணி நீங்கள் வந்துருச்சு லாரியில் உடனே வேகமாக பிடிச்சாலும் திரும்பல ஊற்றிட்டீங்கன்னா, அதில் இருக்க கொசுவானது, அந்த கொசு முட்டையானது பொறிஞ்சு லார்வா வாயி, அதை எப்படி பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டத்தில் தான் இருக்கும் லார்வாவில், ஒன்று சேர்ந்து கீழ்பட்டத்தில் தான் இருக்கும், கண்ணு கொடுத்துட்டு டார்ச் வச்சு லைட் வச்சு பார்த்தது. ஆக ஃபர்ஸ்ட் சி வந்து என்னது? கிளீனிங். ஆக ரெண்டாவது சி என்னது? கவரிங், மூடி போட்டு வைக்கணும். எந்த பாத்திரமா இருந்தாலும், தண்ணி எடுத்து வைக்கிற பாத்திரம் எந்த பாத்திரமா இருந்தாலும், யூ ஹவ் டு கவரி. நீங்க என்ன சொல்லணும்? மூடி போட்டு வைக்க வேண்டும். தமிழ் சொல்றாங்க, மூடி போடாம இருந்தா அது எப்படியாவது அந்த கொசு போய் முட்டையை வச்சிடணும். கொஞ்சம் தண்ணி இருந்தா போதும். சரி, அதே பாத்திரத்தை இல்ல அதே ட்ரம் வந்து என்ன பண்ணணும்? தண்ணி இல்லை, லாரிக்காரன் வரல, அந்த ட்ரம் என்ன பண்ணணும்? கவுத்து வைக்கணும். கன்வெர்ட்டிங், யூ ஹவ் டு கன்வெர்ட். அந்த மாதிரி குப்பரை குப்பரை போட்டு கவுத்து வச்சீங்கன்னா கொசு போய் முட்டைய வைக்க முடியாது. மூணாவது சி முடிஞ்சு போச்சு. நாலாவது சி என்னது? நாலாவது சி சொல்ல முடியுமா யாராவது? கண்டக்டிங், கண்டூசிவ். அதுக்கு தேவையான கண்டூசிவ் பிளேஸ் அங்கே இருக்கக்கூடாது. அந்த கொசுவானது போய் தங்குறதுக்கோ உட்கார்றதுக்கோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டூசிவ் சுச்சுவேஷனை வைக்கக்கூடாது. அடுத்து நம்மளே அடசலாக ஒரு ரூமில் போய் போட்டு வச்சுருப்போம் இல்லையா, தேவையில்லாத ஜாமான்கள் எல்லாம். கிரியேட்டிங், அதாவது கொசு வந்து உட்கார்ற அளவுக்கும் அது இருந்து தன்னுடைய இனத்தை தன்னுடைய முட்டையை டெவலப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன், பெண் கொசுக்கு தங்குவதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது 3, 4, 5, 6வது என்னது? கோஆபரேட்டிங். உங்கள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து யார் வந்தாலும், சுகாதார ஆய்வாளர்கள் யார் வந்தாலும், உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்களோ எதையுமே சுற்றுப்புறத்தில் போட்டிருக்கிற ஜாமான்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்க மருந்தடிக்க வந்தாங்க, சில பேர் வருவாங்க இல்லையா, உங்கள் இதில் ஏஎல்னு போட்டு எழுதிட்டு போவாங்க. இப்போ நம்ம மதுரையில் பூரா நடக்குது, நம்மளுடைய மதுரை கார்பரேஷன் டெய்லி வேஜ் லேபரர்ஸ் உங்கள் வீடுகளுக்கு வருவாங்க, ஏஎல்னு போட்டாங்கன்னா ஆன்டி லார்வல், அந்த லார்வாவுக்கு டெமஃபாஸ் என்று சொல்லக்கூடிய ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் காம்பவுண்டை தெளிச்சுட்டு போவாங்க. அவங்களோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். கோஆப்ரேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி 6வது கமாண்ட்மெண்ட். அடுத்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாற்றம், கம்யூனிகேஷன். உனக்கு தெரிஞ்சத இன்னைக்கு உங்கள் வீட்டில் யார் யார் சொல்லுவேன்? தம்பி பாப்பாட்ட சொல்லணும், தம்பிக்கிட்ட அண்ணங்கிட்ட சொல்லணும், அம்மாக்கிட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும். ஆக கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக அந்த 7C-யும் திறம்பட அவங்க ஃபாலோ பண்ணதுனால அடுத்த ஆண்டு அவங்களுக்கு என்னாச்சு? அந்த டெங்குடைய தாக்கம் குறைந்தது. இதே போல தான் நம்ம இல்லங்கள்லேயும் நம்ம வீடுகள்லேயும் இந்த வெக்டார் கண்ட்ரோல், அதுக்கு பேர் ஆங்கிலீஷ் என்ன சொல்றது? கொசுவை தடுப்பது, கொசுவை வளர்ச்சி அடைய விடாமல் நம் இல்லந்தோறும் அதை வளர்த்தோம் என்று, அதை தடுத்தோம் என்றால் நாம் நோயை கட்டுப்படுத்தலாம். ஏன் முக்கியமான காரணம் என்னாச்சு? 4 வகையான வைரஸ் இருக்கு. அந்த 4 வகையான வைரஸ் இருந்தால் அதுக்கான வேக்சினேஷன் இல்லை, அதுக்கான மருந்து இல்லை. ஆங்கிலத்தில் உள்ள மருந்துன்றது ஆங்கிலத்தில் உள்ள மருந்து. சார் வந்தார் மருந்து இல்லைன்ட்டு போயிட்டார், நீ என்ன இதை கொடுக்கணும்னு கேட்காது. நிலவேம்பு குடிங்க, கப்பாளி சாறு குடிங்க, இம்மிடியட்டாக காய்ச்சல் வந்துட்டா டாக்டர் போய் பாருங்க. சரி, இவ்வளவு செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய கடமை என்ன? வெக்டார் கண்ட்ரோல், கொசு தடுப்பு. கொசு தடுப்போட என்ன சொல்ல முக்கியமா நான் சொல்லியிருக்கிறேன், ஏடிஸ் இஜிப்டே கொசுக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் அந்த கொசு புழு இருக்குது வீட்டில் தமிழ் என்ன சொல்லு? கொசு புழு எங்கெல்லாம் இருக்கும் வீட்டில் என்னென்ன தொட்டியில? ராஜா கோட்டை இந்திர ராஜா பேர் தெரியாது ராஜா கொட்டாச்சி கொட்டாச்சி.
படத்துல ராசி படமா இரும்புக்குரிய அறிகுறியே இல்லாம போச்சு. இரும்பு பாத்திரம் பத்துல பாத்திரத்தை அழகி எல்லாம் உங்க வீட்டுல பாப்பா மரப்பந்து ஏ சொல்லிட்டேன் திரும்ப ரிப்பீட் பண்ண பரவாயில்ல. நீங்க சொல்ல கட்டத்துல கை வைக்காதமா, என்ன கவலை வந்துச்சு உங்களுக்கு தான். ட்ரம் சரி ட்ரம் சொல்லியாச்சு. அப்புறம் டயர்ல வேற உரல்ல அது யாரு கொடுத்தது? உங்க பாட்டிக்கு அவங்க பாட்டி சீதனமா கொடுத்தது. ஏன்னா அந்த உரல்ல இடிச்சா தான் அது இடிபடுமா, வேற உரல்ல இடிச்சா இடிபட. சரி வேற டயர் வேற பின்னாடி உள்ள ட்ரெயின் வேற வாக்கு மட்டை தேங்காய் மட்டை கரெக்டா சொல்லுது பாப்பா. பாப்பாக்கு இன்னொரு கை தெரிஞ்சு முன்னாடி வரிசையில யாராவது டக்கு நிந்திரி என்னை பார்த்தே கவுந்துட்ட பத்தி எடுத்துருப்பா. ஒரு வினா, இப்போ பெரிய நீர் இருந்தா கொசு வரும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ செரட்டா செப்பல் டயர் இப்படி சொல்றீங்க இல்லையா, அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு தண்ணி இருந்தா அந்த ஏடிஎஸ் உருவா மினிமம்? ஐயா கேட்ட கேள்வி தெரியுதா? ஒரு பியூ மில்லி மீட்டர். ஆர்லிக்ஸ் டப்பா மூடியில நான் கொசுவை புழுவை கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஸ்டவ் இருக்கு இல்லையா, ஸ்டவ் வேண்டானா வெளியே தூக்கி போட்டுறாங்க இல்லையா, அந்த ஸ்டவ் ரிங் இருக்கு இல்லையா ரிம்மு, அந்த ரிம்மில் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ தண்ணி நிற்கும் அதில்? 5-10 ml இருந்து 50 ml குள்ள இருக்கக்கூடிய எந்த தண்ணிலையும். முக்கியமாக அதுக்கு தேவையானது மழை நீர், ரெண்டாவது சுத்தமான வீட்டுக்கு பழங்குறதுக்கு வச்சிருக்க குடிநீர். அவர் உங்களுக்காக தான் சார் கேட்டார் கேள்வி, அது மூலம் அவருக்கு போ கை தட்டுங்க எல்லாரும். அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய அறிவியல் ஆசிரியர் ஆசிரியைகளை உங்களுக்கு வினாக்கள் கொடுத்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களும் லிசன் பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் இன்னைக்கு போய் கேள்வி எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நாளைக்கு. அதை வந்துட்டு தலைமை ஆசிரியர் கொடுப்பாங்க, அதுக்குரிய பெஸ்ட் பிரைஸ் எங்க முருகேசன் ஐயா கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இல்லந்தோறும் சென்று நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன? நான் சொன்னேன் இல்லையா 7C, தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிவேர். அது நம்ம அரபு நாட்டில் ஜெடா நகரத்தில் மாறியப்ப சொன்னது அன்னைக்கு அங்கே சொன்னது மாத்திரம் இல்லை, உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் இது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. தொட்டி இருந்தால் பிளீச்சிங் பவுடர் போட்டு வெறுமனை பிளாஸ்டிக் தொடக்கம் வச்சு கிளீன் பண்ணுறது இல்லை, தேங்காய் பஞ்சு வச்சு கிளீன் பண்ணணும். பிளாஸ்டிக் இப்போ கடையில் வைக்கிறானே 5 ரூபா 10 ரூபா இப்போ இது, அதை வச்சு கிளீன் பண்ணால் கூட அந்த மாட்டை போகாது. புரியுதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளீனிங் கவர் பண்ணணும், மூடி வைக்கணும், கண்டிப்பா கொசு உள்ளப்பா உப்புரை போட்டு வைக்கணும். அடசலான ஜாமான்களை ஒரு ரூம்ல போட்டு அடைக்கப்படாது. ஐயாவுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு, உப்பு தண்ணி தேங்கல முட்டை வைக்குமா, நல்ல தண்ணியில தான் முட்டை வைக்குமா தேங்க? ஐயா இந்த கொசுக்களுக்கு பிரத்யேக குணம் என்னன்னா, தண்ணி இருந்து தண்ணியில தான் போய் முட்டையை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மிக அருமையான கேள்வி. ஈரப்பதம் இருந்தால் போதும் முட்டையை வச்சுட்டு வர்றதுக்கு. ஈரப்பதம் எப்படி இருக்கும்? தண்ணி இறஞ்சி கிடந்து அது வெட் கண்டிஷன்ல இருந்தா போதும் முட்டையை வச்சு. இப்போ மரப்பொந்திருந்தா மழை பெய்ஞ்சிருந்தா இங்க விட்டு முட்டையை அந்த மரப்பொந்திருக்க அள்ளி கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதுல முட்டை இருந்தா பொறிஞ்சு அது லார்வா வரும். ஏன் இந்த கேள்வியை நல்லா நான் சொல்றதுக்கு முன்னாடி ஐயா கேள்வி கேட்டாங்க,
எல்லா கொசு முட்டைகளும் முட்டையை தன்னுடைய நீர்நிலைகளிலே டப்பு டப்புன்னு போட்டுவோம். இது போய் முட்டையை வச்சுட்டு ஈரப்பதம் தான் ஒரு வெட் காட்டன் வெட் கிளாத் இருந்தால் போதும், அங்கே கொண்டு போய் கூட இது முட்டையை வைக்கும். அதாவது நீர்ப்பரப்புக்கு மேல் இருக்கு இல்லையா அந்த எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம், சுட்டிலேயோ அந்த பாத்திரத்துலேயோ எட்ஜஸில் போய் அந்த முட்டையை வச்சிடும். திரும்ப நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முட்டையானது ஊறிஞ்சி லார்வா பீப்பா அடல்ட் ஆகுது. ஆக இன்னொரு முக்கியமான தகவல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலங்களில் இந்த நோய் நமக்கு தாக்கம் இருக்கின்றது என்று கேட்டால், இந்த கொசு முட்டைக்கானது 6 மாதங்கள் இருந்து 1 வருடம் வரை தாக்குப்பிடிக்கும். இந்த ட்ரை கண்டிஷனில் இந்த டார்மன் கண்டிஷனில் அந்த கொசுக்குள் கொசு முட்டையில் தண்ணி வந்து கலக்காத வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அது உயிரோடு இருக்கும்போது ஆக இந்த கொசு முட்டையானது எங்கே எல்லாம் முட்டையை வச்சிருக்கோ அந்த முட்டையிலெல்லாம் என்ன இருக்கு, உயிர் இருக்கு, அது சாவாது. வேணாம் மற்ற இரவு நேரங்கள் நம்மளை கடிக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாம் அந்த நீர்நிலையில் போய் முட்டையை போட்டு அதுக்கு வந்து என்ன சொல்றது, மலேரியாவுக்கு அனாபிலஸ் சென்றும் யானைக்கால் மூளை காய்ச்சலுக்கு குயிலக்ஸ் சென்றும் வெவ்வேறு விதமான பேர்கள் உள்ள கொசுக்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நம்ம மாணவர்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டும். இந்த ஏடிஸ் கொசுக்களுடைய முட்டைக்கு 6 மாதம் முதல் 8 மாதம் 1 வருடம் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. திரும்ப நீர் அப்போ இந்த மழை காலத்தில் போட்ட முட்டையானது காஞ்சி போய் நீர்நிலையில் இருந்தால் அடுத்த மழை காலங்களில் என்ன அது கேட்ச் ஆகும். ஆகையினால தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடுகளில் போய் இந்த கொசு முட்டைகள் இல்லாமையும் இந்த லார்வாக்கள் இல்லாமையும் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் திரு உதய விஜயலட்சுமி உதயலட்சுமி. அவர் கேட்கின்ற கேள்வி, ஒரு கொசு கடித்தால் இந்த நோய் வருமா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, கொசுக்கள் தன்னுடைய இனத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒரு கொசு அல்ல பல கொசுக்களும் நம்முடைய இரத்தத்தை எடுத்து செல்கின்றன. அப்படி எடுத்து செல்லும் போது ஒரு கொசுவானது இன்ஃபெக்டட் கொசுன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே வைரஸ் உள்ள கொசு பெண் கொசு. அந்த பெண் கொசுங்கிறத விட வைரஸ் உள்ள ஏடிஸ் கிட்டியோ இல்லை வைரஸ் உள்ள ஏடிஸ் ஆல்பபிக்சஸ் பெண் கொசுவோ நம்ம ரத்தத்தை எடுக்கும்போது நம் உடலிலே அந்த வைரஸ் கிருமியை ஆக எத்தனை கொசு கிடைக்கணும், ஒரு கொசு கிடைச்சா போதும் இளமனூர் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவனாகிய நான் என் இல்லத்தில் ஏடிஸ் இஜிப்டை ஏடிஸ் ஆல்பபிக்டஸ் போன்ற கொசுக்கள் புழுக்கள் தண்ணீரில் இல்லாமல் செய்வதற்கு உறுதிமொழி எடுக்கின்றேன். முக்கியமாக என் இல்லத்திலே இருக்கின்ற நீர்நிலை தேக்க தொட்டிகள் அண்டாக்கள் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் குடங்கள் பிளாஸ்டிக் வாளிகள் தேங்காய் ஓடுகள் பாட்டில்கள் அனைத்தையும் தினசரி மழைநீர் புகா வண்ணம் பத்திரமாக பத்திரமான இடங்களில் வைத்து நீர்நிலை தேங்காமல் கொசு பொருட்கள் வளர விடாமல் நம் நகரத்திலே மற்றவர்களுக்கும் அதனால் டெங்கு நோய் வரவிடாமல் என்று என் பள்ளியில் நடைபெற்ற லயன்ஸ் கிளப்
வாய்ஸ்லெஸ் நாட்டு நலப்பணி திட்டம் இவர்கள் மூலமாக ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்திலே என் உறுதியை அறிவிக்கின்றேன். நன்றி. எடுத்துட்டே பாத்துக்கோங்க. Thank you.